அர்ஜுன் பாரு. ஏய் மிஸ் சார் சீக்கிரம் பாரு அண்ணே. நம்ம கார் எடுத்து தானே தப்பிச்சு போயிருக்காங்க. சாவியை கார்ல வச்சிருந்தியா? ஆமாண்ணே. அடடா டீசல்லாம் நல்லா தழும்ப தழும்ப. ஆஹா காத்தெல்லாம் நல்லா கிண்ணுன்னு. அடடா இந்த ஷூல என்னமோ இருக்கு பார்ப்பா. எங்கண்ணே? ஐயா வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்க தானே பாரதேசி. கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு வண்டி எங்க இருக்கு கண்டுபிடி போ. சரி. டேய் அவனடா சிகரெட்டை காதல் வச்சு பிடிச்சிட்டு இருக்கா பாரு. அண்ணா சிகரெட்ல என்ன சீட்டு எங்க காட்டு. அன்புள்ள ட்விங்கிள் ராமநாதன் அவர்களுக்கு இளங்கோ எழுதுவது என்னவென்றால், என்னடே இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா நீ? அதான் நாங்கள் இன்னும் மறுநாளத்தை எடுக்கவே இல்லை சொல்லிட்டே இருக்கோமே. ஒரு தடையாவது நீ காதல் வாங்கினியா நீ? ஆ இவன் தலைவனை சத்தியமா சொல்றேன், இனிமே தானே நாங்கள் எடுக்கவே போறோம். முடிஞ்சா தத்து கூட போட. ஆமா கேட்கணும்னு நினச்சேன். அதனடா பேர் அது ட்விங்கிள் ராமநாதன்னு. நான் ஊருக்கு போய் திரும்பி வர்றதுக்குள்ள ஒழுங்காக உன் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். இல்லை நானே உனக்கு அசிங்கமாக ஒரு பேரை வச்சு விட்ருவேன். மைண்ட் போறேன். சீக்கிரம் இதுதாங்க அந்த ரூமு. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. இங்க ரொம்ப வேர்க்குது. நான் வேணா கார்ல உட்காந்துக்கிட்டுமா கீழே? வேறுதா நான் தொச்சுக்க என்ன பக்கம் பாரு. அண்ணா அங்க என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மரகாசனத்தை தொட்டீங்களா?
மறக்கிறது நினைத்து நாங்கள் தொட்டோம். தொட்ட எங்களுக்கு தெரியாதா என்ன அவரு? மாமா விளையாட்டு கேட்டாம எத்தனை அப்பலாம் மலடி. சீக்கிரம் அவங்க டைம் ஆகுது வாங்க. ஜான வர சொல்றா. ஜான் மறக்கிறது நான் ரெடி. அமௌண்ட் நான் சொல்றதுக்கு கொண்டு வந்துடு. இரும்பொறை அரசன் இருக்கும். பணத்தை வாங்கிட்டு வாங்க. என்ன அங்க பாரு. ஆமா பழைய வண்டி. அதுக்கு என்ன இப்ப இல்ல நாங்க எப்படி சத்தம் எங்களுக்கு ஏன் வந்துருச்சு அந்த வண்டியில தான் அடிப்படி சத்தம். ஓ மாமா அதுவே சமய அடிவான வண்டி போலகுது. அது வச்சு நீ செத்தியா நீ பாடியா நீ. அந்த வண்டி டிரைவர் இல்லாம வந்துட்டு இருக்கா. ஆமாடா அப்ப உண்மையிலே தொட்டமா? ஆமாப்பா தொட்டாச்சு. இனி அதை பேசி புரியாம இங்க இருந்து தப்பிக்கிற வழிய பாருங்க. என்னையா பண்றீங்க? மரகத நான் இருக்கா இல்லையா? இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா? உங்க பின்னாடி என்னை புதைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நான் என்ன இறந்தா போய்விட்டேன்?
செந்தமிழ் பேய் வாரியா? சுத்தம். ஏய் யார் இந்த சிறார்கள்? அவங்க ஐயா, அவங்க தான் உங்களுக்கு பாடி கொடுத்தவங்க. ஓ, 1000 ஆண்டுகள் நெடுழி வாழ்க. யோ தமிழையா, நீங்க வேற. அவனுங்களே மரகத நாணயத்தை தொட்டு சாவுக்கு பயந்து ஓடுனுக்கிறானுங்க. என்னது அப்படி என்றால் அந்த வாழ்த்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். இரும்புரை அரசன் ஒரு நேர்மையான பேய், உங்களை பழிவாங்காமல் விட மாட்டார். யோ, அது நேர்மையான பேய்ன்னா தொட்ட எங்களை சாவடிக்கணும். தொடர்ந்து ரெண்டு பேரையும் கொண்டுச்சு. இதைத்தான் கலிங்கத்து பரணியில் அழகாக சொல்லியிருக்கிறான். உரைதீர் இறையுள், மறைதீர் முறையோ சிறையுள். அற விட்ட வாயில் நுர வந்துடும். மாப்பிள, இவர சாதாரணமா நினைக்காதா? அசிங்கமா நினைக்கிறேன். பின்னையா இந்த நேரத்தை கிண்டல் பண்ணுகிறான். இல்ல மாப்பிள, மரதானத்தை பத்தி அத்தனை விஷயமும் இவருக்கு தான் தெரியுமா? தெரிஞ்ச என்ன பண்றது? அவர் தான் எங்களை காப்பாத்த முடியுமா? முடியும், அதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஐயா, இந்த அடியை மன்னித்து வாழ அருள் புரியுங்கள். அது என்ன வழி? பார்த்தீர்களா, பயத்தில் இவர் வாயிலிருந்து தமிழ் எப்படி கொப்புளிக்கிறது. கூறுகிறேன் கேளுங்கள். இரும்பொறை அரசன் கல்லறையில் எடுத்த மரகத நாணயத்தை திரும்ப வைத்து விட்டால் அது எங்களை கொல்லாம விட்டுருமா? நிச்சயமாக. ஐயா, அந்த இடம் எங்க இருக்கு?